எல்லாருமே வந்து ஒரு புது வீடு வாங்கணுன்றது எல்லாரோட லட்சியமா இருக்கும். இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கட்டும், இல்ல வளர்ற இருக்கவங்க, இல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கவங்க, எல்லாருமே வந்து ஒரு புது வீடு வாங்கணும், ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்றது எல்லாரோட பயங்கரமான லட்சியமா இருக்கும். ஸோ அந்த லட்சியத்தை வந்து நம்ம நினைவாக்குறோம், நம்ம வந்து நம்மளோட வீடு வாங்க போறோம், நம்ம வந்து எல்லா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நம்ம பெரிய ஆளாக போறோம், நம்மளோட கனவு நிறைவாக போகுது அப்படின்ற போது அது ஒரு ஸ்கேம் மாதிரி உங்களுக்கு வச்சு, ஒரு ஃபினான்ஸ் சைட் வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி பண்ணுறாங்கன்றப்போ எல்லாரோட லைஃப்லையுமே அவங்க கட்டுற ஒவ்வொரு இஎம்ஐக்குமே, அவங்க கட்டுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் மெயின்டெனன்ஸ் இருக்கட்டும், அவ்வளோ சம்பாதிக்கிறது ஒரு இஎம்ஐ கட்டும்போது அது வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து ஒரு அவங்க 10 இயர்ஸ் கழிச்சு நினைக்கும் போது என்னடா நம்ம ஏன்டா வாங்கணும் அப்படின்ற எல்லாரோட மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்கும். ஏன்டா நம்ம இஎம்ஐ வாங்கணும், எதனால இந்த இஎம்ஐ இந்த வீடை நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறுத்து நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போய் நிறைய பேர் வேற விதமான தப்பான முடிவுகள்லாம் எடுத்துறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ்னான வீடியோ தான். ஸோ என்ன நடக்குது, நம்ம ஓன் ஹவுஸ் வாங்குறது பெட்டரா இல்லை ரெண்ட் ஹவுஸ் வாங்குறது பெட்டரா, இல்லை நீங்கள் எப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஓன் ஹவுஸ் வாங்கினா என்னென்ன நடக்கும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு புரிய வைக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னா எல்லாருமே வீடு வாங்கணுன்றது எல்லாரோட கனவு. ஸோ அந்த கனவு நினைவாக்கும் போது எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஒரு ஒரு 40 லட்சம் 50 லட்சம் பட்ஜெட் அப்படின்னா இப்போ இருக்கிறது வந்து அதிகமாக நான் வந்து ஒரு பேசிக் லெவலாக பட்ஜெட்டில் ஒரு சொல்கிறேன், ஒரு ஹவுஸ் ஒரு 40 லேக்ஸ் 50 லேக்ஸ் வாங்கினா தண்டை இருக்கிற ஒரு 10 லட்சம் இருக்கட்டும், ஒரு 20 லட்சம் போட்டுட்டு பேலன்ஸ் வந்து இஎம்ஐ போடலாம் அப்படின்னு சொல்லி லோன் சைடு போய் எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி லோன் சைடு போய் ஹோம் லோன் எல்லாரோட சேலரி ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும், இல்லை பேங்க்கு இந்த மாதிரி சைடில் போய் அவங்க கேட்கும்போது அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு 30 லேக்ஸ் லோன் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 30 லேக்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் எவ்வளவு பேர் வந்து என்னோட ஒரு 10 வருஷம் லோன் போடுவாங்க, இப்போ 10 வருஷம் லோன் போடுறாங்க அப்படின்னா ஒரு 30 லேக்ஸ் வாங்குறாங்க, 30 லேக்ஸ் டிவைடட் ஒரு 120 மந்த்ஸ்னா அவங்களுக்கு ஒரு இயர்லி மந்த்லேருந்து ஒரு 25,000 வரும் இஎம்ஐ. ஸோ அந்த 25,000 நம்ம கட்டணும்னா அவங்க வந்து ஒரு 40,000 கெயின் பண்ணி தான் அந்த 25,000 அப்ளை பண்ணுறதுக்காக ரெடி ஆவாங்க. ஸோ அந்த 40,000 இப்போ என்ன நினச்சிட்டாங்க எல்லாருமே, நம்ம வாடகை கொடுக்கறத ரெண்ட்டு கொடுக்க போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது, ரெண்ட்டு கொடுக்கறது வேறு, நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறது வேறு, ரெண்ட் இந்த மாதம் கட்டணும்னா கூட ஒரு யார்ட்டையா புரட்டி அந்த அந்த மாதம் ஒரு 10,000 15,000 கட்டிடலாம். ஆனால் அதுவே ஒரு இஎம்ஐ நீங்கள் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு சிபில் போகும், உங்களுக்கு இருக்கிற ஒரு டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ விதமான ஒரு ப்ரெஷரேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் கட்டிடுறேன், இதெல்லாம் நான் ஓகே நான் இதெல்லாம் கட்டிடுறேன், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குமா, இல்லை அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜாலியான லைஃப் இருக்குமான்னு சொன்னீங்கன்னா அப்படியுமே கிடையாது. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நினைப்பாங்க, எல்லாருமே வந்து அப்கிரேட் ஆகிடுவாங்க, அந்த வீடை விற்கணும்னு நினைப்பாங்க. ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு வீடு வந்து மேக்ஸிமம் ஒரு 10% வேல்யூ அதிகமாக இருந்தீங்கல்ல, 10%னா 30 லேக்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 3 லேக்ஸ் மேலே போகுது, இல்லை அந்த ஒரு 20% மேக்ஸிமம் எல்லாமே வந்து பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகுது கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 3 லட்சம் இல்லை ஒரு 10 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லைங்களே, ஆனால் நீங்கள் பண்ண ஒரு 10 வருஷமாக மெயின்டைன் பண்ண அந்த ஓன் ஹவுஸ்க்கு மெயின்டைன் பண்ண டேக்ஸ் இருக்கட்டும், எலக்ட்ரிக் பில் இருக்கட்டும், எல்லாமே கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்குன்னா அது லோன் அப்ளை பண்ண அமௌண்ட் தான் அப்படியே வந்திருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணாமல் ரெண்ட் ஹவுஸ்ல இருந்துருக்கலாம், ரெண்ட் ஹவுஸ்ல இருந்தீங்கன்னா 10,000 கட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க, 10,000 வச்சுன்னா ஒரு 12 லட்சம் வரும். ஸோ 12 லட்சத்தில் வெறும் வாடகை மட்டும் தான் கட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது, அது போக உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காது, மாதம் இவ்வளோ அப்படின்னு கட்டி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு இருக்கும், ஒரு ப்ரெஷரேஷன் அதிகமாக இருக்காது. ஸோ இதுவே வந்து ரெண்ட் ஹவுஸில் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், ஃபேமிலி ப்ரெஷர், பர்சனலான ப்ரெஷர், அது போக வெஹிக்கிள் லோன், அந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் ஹோம் லோன் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிபில் நல்லா இருந்துச்சுன்னா போய் டக்குன்னு அப்ளை பண்ணி வாங்கிடுறாங்க, ஒரு 10 இயர்ஸ் வந்து அவன் லாக் ஆகிறான். ஸோ 10 இயர்ஸ் வந்து அவனை எதுவுமே யோசிக்கக்கூடாது, அவனுக்கு வந்து டோட்டலாக நீ இஎம்ஐ மட்டும்தான் கட்டணும், 10 வருஷம் உன்னோட டார்கெட் என்ன இஎம்ஐ, ஆனால் அந்த 10 வருஷத்தில் அந்த இஎம்ஐ வாங்காமல் வேறு விதமாக எதாவது ட்ரை பண்ணினா கூட அவனுக்கு வந்து வேறு விதமாக பிஸ்னஸாக கிடச்சிருக்கும், இல்லை ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும், அந்த 10 வருஷமாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஐடியாஸ் வந்து இவனே டோட்டலாக லாக் பண்ணிக்கிட்டான். எதுக்கு, சிம்பிளாக எல்லாரோட ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி கெத்தாக வாழ்கிறக்காது. ஸோ அவங்க கெத்தாக காமிக்கிறக்காக அவங்க முன்னாடி நீங்கள் 10 வருஷம் லாக் ஆகிடுறீங்க, ஒரு ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியோ இல்லை ஒரு ஃப்ரெண்டு முன்னாடியோ நான் காரில் போகணும், பைக்கில் போகணும், இல்லை பெருசாக வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே லோன் அப்ளை பண்ணி வாங்கிடும்,
அவன் அந்த 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு கடுப்பேற்றி நீங்கள் அந்த 10 நிமிஷம் மட்டும் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற 10 வருஷம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் வந்து ஒரு அடிமை ஆயிடுறீங்க. அடிமை மீன்ஸ் ஒரு ஒரு ப்ரெஷர் ஆயிடுறீங்க. இஎம்ஐ கட்டுறதுக்காகவே வாழ்கிற மாதிரி ஆயிடும். ஸோ என்னடா வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கே வெறுப்பாயிரும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாமல் எதனால் நமக்கு ஒரு 30,000 40,000 சேலரி வருதுன்னா, 10,000 நீங்கள் ரெண்ட்டு பே பண்ணாலும் உங்களோட கிராசரிஸ் எல்லாமே ஒரு 20,000 போதும் நீங்கள் டோட்டலாக. மீதி சாலிடாக 40,000 சம்பளம், 20,000 இருக்கும். அந்த 20,000 நீங்கள் 10,000 உங்களுக்கும் செலவு பண்ணிட்டு 10,000 சேவ் பண்ணால் கூட ஒரு 10 வருஷத்தில் அது உங்களுக்கு 12 லட்சமாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ஃபினான்ஸ் கால்குலேஷன் போட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பட்ஜெட் போடுங்க, ஒரு கால்குலேஷன் போடுங்க. 100% கால்குலேஷன் இல்லாத ஒரு ஒரு விஷயமே எதுவுமே கிடையாது. கால்குலேஷன் இல்லாமல் ஏனோ தானோன்னு சொல்கிறத கேட்குறத நம்பி சட்டுன்னு இறங்குறனால தான் இப்போ இருக்கிற ஃப்யூச்சரில் அதிகமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து தன்னைத்தானே தான் ஏற்படுத்திக்கிறாங்க. எல்லாமே வந்து இவங்களாக போய் வேணும்னே உழுகிற கிடையாது. இப்போவே மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா அது அவனோட ப்ராடக்ட் அவன் சேல் பண்ணுறான், ஹோம் லோன் ப்ராடக்ட் அவன் சேல் பண்ணுறான், அதான் உனக்கு டார்கெட். அந்த இடத்துல நீங்கள் மீனாக மாறிடுறீங்க. ஸோ அவன் இருக்கிற வகையில் நீங்கள் மீனாக மாறிடுறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவை உங்கள்கிட்ட ஒரு இருக்குது அப்படின்னா மட்டும் அதில் இறங்குங்க. நான் என்ன பொறுத்திருக்கேன், நான் கேட்டால் லோனே வந்து அட்வைசபிள் இல்லைன்னு நான் சொல்லுவேன் 100%. ஏன்னா இஎம்ஐ வந்து பைக் லோன், கார் லோன், ஃபோன் லோன், இப்போ என்னென்னமோ லோன் வருது, டிவி லோன், ஏசி லோன், பயங்கரமாக எல்லாமே லோன் வருது. வட்டி, அந்த வட்டினால் வந்து ஒரு சின்ன ஒரு இஎம்ஐ மூலமாக நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த இஎம்ஐ வந்து உங்கள் லைஃப்பையே டோட்டலாக மாற்றுன்றது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. போக 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 தான் உங்களுக்கு தெரியும். ஒரு 2 வருஷம் லோன் முடிஞ்சதுக்கப்புறம், 3 வருஷம் லோன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பொருளை நீங்கள் விற்கணுன்ற அளவுக்கு போயிடுறீங்க. ஸோ இதெல்லாம் யோசித்து முன்கூடியே எல்லாமே யோசித்து பண்ணுங்கள். இன்னைக்கு ஃப்ரைடே ஃபினான்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னா ஃபினான்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இன்னும் வேறு விதமான டாபிக் பேசணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம் லோன் வாங்குறது வந்து அட்வைசபிளாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அட்வைசபிளாக இல்லையான்றது. நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு விதமாக யூஸ் ஆகலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியிலே யாராச்சும் ஒரு ஹோம் லோன் எடுக்க போகலாம், அவங்களே எடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் பார்த்துட்டு கூட அவங்க ஒரு டிசிஷன் மேக் பண்ணட்டும். ஹோம் லோன் வந்து எடுக்கலாம், அதுக்கான ஒரு சத்து இருந்தால் அதுக்காக நீங்கள் பே பண்ணிடுவீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். நான் கட்டிடுவேன் இவன் என்ன சொல்கிறது, நான் அவனுக்கு தெரியுமா, அவன் பேசுகிறேன் பேசிடுதான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த இஎம்ஐ கட்டுறவங்க மட்டும்தான் அந்த வழி புரியும். அந்த இஎம்ஐ கட்டிட்டுமே அதுக்கு டேக்ஸ் கட்டணும், அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அது பெயிண்டிங் பண்ணணும், எல்லா விதமான நிறைய விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வாழ்க்கை பூரா நீ சொல்ல கேட்டால் ஹோம் ஹவுஸே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நான் அப்படி சொல்ல வரல. வாங்கினீங்கன்னா தெளிவாக புரிஞ்சு கேட்டு வாங்குங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் உங்களுக்கு ஒரு இந்த கொரோனா மாதிரி லாக்டவுன் வந்துச்சு அப்படின்னா அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இன்னொரு வருஷம், ஒரு வருஷம் நீங்கள் இஎம்ஐ கட்ட வேணாம்னு சொன்னோன்னா அந்த உங்களுக்கு முடிய போகிற இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு 2024 மாதிரி 2028 இருக்குமான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால 10 வருஷம் லோன் போடுறது வந்து ஒரு ஹியூஜான ப்ராஜெக்ட். ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு நீங்கள் ஒரு ஃபோன் பேசணும்னா யாருக்கு ஃபோன் பேசணும், ஒரு ரீசார்ஜ் பண்ணால் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் தெரிஞ்சு பண்ணுற ஆள் உங்களோட லைஃப்பையே ஒரு 10 இயர்ஸ்ன்றப்போ லாக் ஆகிடும் அந்த 10 இயர்ஸ். ஸோ அதை வந்து யோசித்து புரிஞ்சு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் லோனுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது, கரெக்டாக தப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் நாளை பார்த்துருக்கேன். இனிமேல் ஃப்ரைடேயில் ஃபினான்ஸ் பற்றி பேசலான்னு ஒரு ஐடியா, உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளை பார்க்குறேன் கைஸ். வந்திருக்கேன், பாய் கைஸ்.